நம்ம பூமியில மழைன்னு ஒண்ணு பொழியுதுன்னா அதுக்கு ஒரு முக்கிய பங்களிப்பு அளிக்கிறது இந்த மேகங்கள் தான். என்னதான் இந்த மேகங்கள் எல்லாமே காற்றோட காற்றா மேல மிதந்துட்டு இருந்தாலும் ஒவ்வொரு மேகத்தோட எடையும் சுமாரா 1000 டன் இருக்குன்னு சொல்லி விஞ்ஞானிகள் கணக்கிட்டு இருக்காங்க. பூமியில இருக்க நீர்நிலைகள்ல இருக்க தண்ணி எல்லாம் ஆவியாவி மேகங்களுக்கு சென்று அதன் மூலமா தான் நமக்கு மழைன்னு ஒண்ணு பொழியுது. அப்படியேப்பட்ட மேகம் மட்டும் இல்லாம போனா என்ன ஆகும்? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், மேகங்கள் இல்லையா மழை கிடையாது. மேகங்கள் காணாம போறதுனால பூமியில மழைன்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. மழை பொழியாததுனால பூமியில இருக்க பல்வேறு செடி கொடிகளா இருக்கட்டும் மரங்களா இருக்கட்டும் இது எல்லாமே மெல்ல மெல்ல இறக்க தொடங்கும். மேகங்கள் இருக்கிறதுனாலதான் நம்ம பூமியில இருக்க நீர்நிலைகள்ல இருக்க தண்ணீர் எல்லாமே ஆவியானா கூட மறுபடியும் நம்ம பூமிக்கே வருது. மேகங்கள் இல்லாம போனா எந்த நீரும் திரும்பி பூமிக்கு வராது. இதனால நம்ம பூமியில இருக்க நீர் படிப்படியா குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி மழையெல்லாம் பொய்க்கிறதுனால நிறைய இடங்கள்ல செடி கொடைகள் இறக்க ஆரம்பிக்கும், மரங்கள் இறக்க ஆரம்பிக்கும். அதனால ஃபுட் செயின்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். பூமியில இருக்க பல உயிரினங்கள் இந்த செடி கொடிகளை தான் உணவு எடுத்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு இந்த மழை பொய்க்கிறதுனால செடி கொடிகள் எதுவும் முளைக்காது. அதனால பல உயிரினங்கள் இறக்க தொடங்கும். இது மனிதர்களையும் கொஞ்சம் கொஞ்சமா பாதிக்க ஆரம்பிக்கும். இந்த மேகங்கள் எல்லாம் தான் நம்ம பூமியில வெப்பநிலையை சமமா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவி செய்யுது. பகல் நேரத்துல சூரியன்ல இருந்து வர வெப்பத்தை பூமிக்கு எல்லா இடங்களுக்குமே சமமா அனுப்புறதுல ஒரு முக்கியமான பங்களிப்பு இந்த மேகங்கள் ஒண்ணு. இது கூடவே இரவு நேரங்கள்ல நம்ம பூமியில இருக்க எல்லா வெப்பமும் பூமியை விட்டு போகாம இருக்கிறதுக்கு ஒரு பெரிய பங்களிப்பு அளிக்கிறதும் இந்த மேகங்கள் தான். மேகங்கள் இல்லாதனால பூமியோட வெப்பநிலை பகல் நேரங்கள்ல ரொம்பவே அதிகமா இருக்கும், அண்ட் இரவு நேரங்கள்ல ரொம்பவே குளிரா இருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லவே தேவையில்லை. காரணம், மழை இல்லாததுனால மரங்கள் எதுவும் இல்லை, அதனால ஆக்சிஜன் உற்பத்தியும் குறையும். கடல்ல இருக்கட்டும் இல்ல மற்ற இடங்களே இருக்கட்டும், நம்ம பூமியில இருக்க எல்லா நீரும் கொஞ்சம் கொஞ்சமா ஆவியாவதுனால பூமியில நீரோட சதவீதம் கம்மியாகும். இதனால கடல்ல இருந்து வர ஆக்சிஜனும் குறையும். இது எல்லாமே பூமியை அழிவுல கொண்டு போய் தான் நிறுத்தும். காலங்கள் போக போக பூமி எல்லாத்தையுமே இழந்துட்டு கிட்டத்தட்ட மார்ஸ் கிரகம் மாதிரியே நம்ம பூமியும் மாறிடும். ஆனா இது எதுவுமே நடக்க போறது கிடையாது. இப்படி நடந்தா என்ன ஆகுங்கிறத பத்தியான வீடியோ தான் இது. இதை பற்றி நாங்கள் கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.